ஒரே வீட்ல இத்தனை பேரா? என் பிரைவசி என்னது? என்னது? வேலை செய்யணுமா? இவ்வளவு பேர் சும்மா தானே இருக்கீங்க வேலை செய்யாம? உங்களோட என்டர்டெயின்மெண்ட்க்கு நான் ஐயோ இல்ல இல்லங்க ஆக்சுவலி பிளேயோட ரிஹர்சல் போயிட்டு இருக்கு. எனக்கு பிக் பாஸ் வின்னா ரொம்ப பிடிக்கும். ஹாய், என் பேர் மாயா. என்னோட சொந்த ஊர் மதுரை. நான் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்தேன். சென்னைக்கு வந்து 2013-14 போல் நான் ஷிஃப்ட் ஆனேன். எனக்கு ஒரு பெரிய சினிமா கனவு இருந்துச்சு அப்போது. ஸோ சினிமாவை பர்சியூ பண்ணுங்கிறதுக்காக நான் சென்னைக்கு வந்தேன். லிட்ரலி நான் வந்து தெரு தெருவாக அலைஞ்சிருக்கேன். இந்த கேமை ஜெயிச்சு இந்த கேமை வின் பண்ணி எனக்கு வந்து ஒரு தியேட்டர் ஸ்பேஸ் கட்டணும். இந்த மாதிரி அந்த தியேட்டர் ஸ்பேஸில் வந்து ரிஹர்சல்ஸ் நடக்கணும், ப்ராக்டிஸ் நடக்கணும். ரெண்டாவது காரணம் வந்து இது ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். சில எக்ஸ்பெரிமெண்டலான சில விஷயம் பண்ணுன்றது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். மூணாவது ரீசன் வந்து நான் விக்ரம் பண்ணும்போது என்னால் கமல் சார் கிட்ட பேச முடியல. இந்த பிக் பாஸ் வாய்ப்பு மூலமாக எனக்கு அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற கொஞ்சம் டைம் கிடைக்குது. அது வந்து நான் ரொம்ப ஐ ரெஸ்பெக்ட் தட் டைம் அண்ட் ஐ வாண்ட் தட் டைம். அதுக்காகவும் நான் வந்து பிக் பாஸ் போகிறேன். பிக் பாஸ்க்கு போகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தா பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். ஆக்சுவலி எதுவுமே இல்லை, எனக்கு தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த பிக் பாஸை வந்து உருப்படியாக விளையாண்டுட்டு வருவேன்னு நினைக்கிறேன்.